நகைக்கடன் தள்ளுபடி செய்யாததை கண்டித்து சேலம் மாநகராட்சிக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஏராளமான நகைகளை அணிந்தபடி வேட்புமனு தாக்கல் செய்தார். சேலம் அஸ்தம்பட்டி மண்டலத்துக்குட்பட்ட 12வது வார்டில் போட்டியிடும் சக்திவேல், 8வது வார்டில் மோகன்ராஜ், 7வது வார்டில் சரண்யா, 5வது வார்டில் தனம், 6வது வார்டில் சந்திரன், 38வது வார்டில் சீனிவாசன், 33வது வார்டில் பாரதி, 36வது வார்டில் குமார், 37வது வார்டில் செல்வகுமார், 20வது வார்டில் குழந்தைவேல், 22வது வார்டில் ராஜா, 2வது வார்டில் சுந்தரம், 26வது வார்டில் பாபு, 28வது வார்டில் குமார் உள்ளிட்ட தேமுதிக வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதனிடையே பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குதல் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி செய்தல் ஆகியவற்றை வலியுறுத்தி தேமுதிக வேட்பாளர் நாராயணன் ஏராளமான நகைகளை அணிந்தபடி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது 12வது டிவிஷன் செயலாளர் நவீன், அஸ்தம்பட்டி பகுதி செயலாளர் ராஜா, 13வது வார்டு நிர்வாகி குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனா்.